வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். சோ இப்பதான் வந்து நம்ம சக்தி மங்கலம் வந்தாச்சு, சரியா? எல்லாமே முடிஞ்சு. சோ ஃபர்ஸ்ட் லா ட்ரிவியூ உங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா, அதை நம்ம மிஸ் பண்ண கூடாதுல. சோ இப்பதான் நம்ம மக்கள் முடிஞ்சு எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ என்னென்ன வந்துச்சு அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன், சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கு. இவரோட அட்டம்டே பாத்தீங்கன்னா 77. சோ ஒரி பண்ணாம போங்க, சரிங்களா? ப்ரோ, போன வாரம் மெமரி பேஸ்டு க்வெஸ்சன் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாத்திருப்பீங்க, கரெக்டா? ஆனா வேற வேற மாதிரி சீட்டிங் கண்டிப்பா இந்த வாரம் கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி பேட்டர்ன்ல கேட்டிருக்க மாட்டாங்க. பட் ஈஸி லெவலா தான் இருந்துச்சு. ஆமா சார், ஈஸினா ரொம்ப ஈஸி சார். வந்து நம்ம கொஞ்சம் 35 நிமிஷத்துல போட்டேன் சார். நானே முடிச்சிட்டீங்களா எக்ஸாம் 35 நிமிஷத்துல? அந்த மூணு க்வெஸ்சன் எப்படி அப்ரோச் பண்ணனும் தெரியல, அதனால விட்டீங்களா? அதாவது மூணு ஃப்ளோர்ல மூணு மூணா? ஆமா சார், மூணு மூணா. சரி, இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு. சரி, அதுக்கப்புறம் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் சார், 7% பேசிங் நார்த். சரி, அதுக்கப்புறம் வந்து இது அன்னோன் பர்சன் செகண்ட் நம்பர் அப்புறம் ஒரு, அது வந்து மொத்தம் வந்து 16 நினைக்கிறேன் சார். சரி சரி, 16 பேர் உட்கார மாதிரி கொடுத்திருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பேர்ஸ் ஆஃப் லெட்டர். ஒரே நிமிஷம், ஒரு கால் வந்துருச்சு, சாரி மக்களே. சொல்லுங்க, பேர்ஸ் ஆஃப் லெட்டர். நடத்திருக்கோம் டமால் டமால்ல மீல் மேலு. சூப்பர் ரீசனிங் வந்து இப்ப சீட்டிங் பசில் அட்டன் பண்ணீங்க, அன்னோன் பர்சன், இது எல்லாமே எந்த லெவல்ல இருந்துச்சு? டக்குன்னு வந்துருச்சா இல்ல பாசிபிலிட்டி போடுற மாதிரி இருந்துச்சா? நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்றோம்னா பாசிபிலிட்டி தேவையில்ல சார், நம்ம மைண்ட்லயே கால்குலஸ் பண்ணிடலாம். அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. பாருங்க, சரிங்களா? நீங்க சும்மா டமால் டமால்லாம் வராம நம்ம ஸ்பீடா போட்டுரும் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வீரனாவே இருந்தாலும் கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் எடுத்தாதான் வீரன், அதை புரிஞ்சுக்குங்க. சரியா, ஆப்டில எப்படி இருந்துச்சியா சொல்லுங்க. சிம்பிளிபிகேஷன் 14. ராங் நம்பர் வந்து 5 சார். ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. ராங் நம்பர் எப்படி இருந்துச்சு பார்த்தோன்னே சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சா? அது சொல்றேன் சார். ராங் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து டிஃபரன்ஸ் வந்து 17 வரும் சார் எல்லாத்துக்கும். என்னது டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் 17 வரும்? டிஃபரன்ஸ் 17 டிஃபரன்ஸ். சரி, உங்களுக்கு மட்டும் 15 வரும் சார், அது ராங் நம்பர். சரி, செகண்ட்க்கு வந்து ×2+1 ×2+1 எல்லாத்துக்கும் ×2+1. சரி, ஒரு நம்பர் மட்டும் ×2 மட்டும் பண்ணிப் பையன் +1 பண்ணிக்க மாட்டாங்க. சரி, இன்னொரு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும் சார். ஆ சரி, அது எடுத்தோம்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து 12 12 12 எல்லாத்துக்கும் வரணும், ஒருதுக்கு வராது. சூப்பர் சூப்பர். அடுத்து அப்புறம் வந்து இன்னொரு ஆல்டர்னேட் நம்பர். சரி, அந்த ஆல்டர்னேட் நம்பர் தான் சார் கொஞ்சம் டஃப், அதை யோசிச்சவங்க போட்டுருவாங்க. சரி, அடுத்து ஆல்டர்னேட்ல வந்து 49 49 டிஃபரன்ஸ் வரும். சரி, ஒருதுக்கு வந்து 49 வந்துடும், அதான் ராங் நம்பர். சரி, அடுத்து அப்புறம் வந்து ஸ்கொயர் சார், 4 9 25. சரி, அந்த மாதிரி ஸ்கொயர்ல கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர். சரி சரி, அவ்வளவுதான் சார், 5 ராங் நம்பர். சரி, சிம்பிளிஃபிகேஷன் 14, டிஐ 10. சரி, அப்ளிகேஷன் வந்து 11. டிஐ எந்த மாதிரி டிஐ யா? டிஐ வந்து ஸ்மால் மீடியம் கொடுத்துருப்பாங்க சார், ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் கொடுத்து. ஆமா, அந்த மாதிரி ஏல ஸ்மால் மீடியம், பில ஸ்மால் மீடியம், சில வந்து ஸ்மால் மீடியம் அப்படி கொடுத்து. நம்பர்னா ரொம்ப ஈஸி சார், அது ரொம்ப ஒரு மாதிரி 275 225 அந்த மாதிரி கொடுக்கல, 200 400 300 அந்த மாதிரி ரவுண்டா கொடுத்துட்டாங்க, டப்புன்னு சால்வ் பண்ணிடுற மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம
பென் பேப்பரே தேவையில்ல, அது மைண்ட்லயே பாத்து போட்டுடலாம். அந்த மாதிரி தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுவும் குவெஸ்டின்ல ரொம்ப கிரிட்டிக்கலா கேக்கல சார், டிஏ இல்ல சும்மா நார்மலா இது ரெண்டே கூட்டு ரெண்டே கூட்டு டிஃபரன்ஸ் போடு அவ்வளவுதான். சிம்பிளிபிகேஷன் பத்துமே எப்படி இருந்துச்சு, சால்வ் பண்ற மாதிரி ஈஸியா இருந்துச்சா? சிம்பிளிகேஷன் 14 சார், 14 வந்து 3 நிமிஷத்துலயே முடிச்சேன் சார், 3 2 நிமிஷத்துலயே முடிச்சிட்டேன். 14 ஆமா சார், 14 10 வந்து மைண்ட் கிராஃப்ட்ஸ்ல போட்டேன், மீதி 4 தான் பென் பேப்பர்ல வச்சு போட்டேன். சூப்பர் சூப்பர். நீங்க ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட் நினைக்கிறேன், நல்லா சால்வ் பண்ற நல்ல ஆஸ்பிரண்ட் நினைக்கிறேன், தரமா முடிச்சிருக்கீங்க. சூப்பரியா சூப்பரியா. சோ அடுத்து அப்ளிகேஷன்ல, அப்ளிகேஷன்ல வந்து ஏஜஸ் வந்து ஒன்னு கேட்டிருந்தாங்க சார். சரி, ஏஜஸ்ல வந்து ரெண்டு இது கொடுத்துட்டு ரெண்டு ரேஷியோ கொடுத்தாங்க. சரி, அதோட டிஃபரன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க சார், டிஃபரன்ஸ் சம்திங் ஏதோ நினைக்கிறேன் சார், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஆவரேஜ் கொடுத்திருந்தாங்க. சரி, ஆவரேஜ் ஏஜ் வந்து 37.5 கொடுத்திருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து ஏஜஸ் கொடுத்தா அப்புறம் வந்து இது பார்ட்னர்ஷிப். சரி, பார்ட்னர்ஷிப்ல ஒண்ணு அப்புறம் போட்ஸ் அண்ட் சிம் ஒண்ணு கேட்டிருந்தாங்க சார். சரி, அது வந்து ஃபுல்லா க்வெஸ்சன் ரீட் பண்ணி யோசிச்சோம்னா கண்டிப்பா தப்பா ஆன்சர் போடுவாங்க. அது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஆன்சர் இருக்கும். சரி, செகண்ட் லைன்ல வந்து நம்ம ஸ்டில் வாட்டரா ஸ்டீமான் கண்டுபிடிக்க போனா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அதுலயே டைம் ஆயிடும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல ஆன்சர் வந்துடும், நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா எழுதிருவாங்க. அதை மக்களுக்கு சொல்லுங்க எப்படின்னு, மக்கள் வீடியோ பாப்பாங்க எந்த மாதிரின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி செம்ம. ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீமோட கிலோமீட்டரும் ஹவரும் கொடுத்தாங்க சார். சரி, அப்புறம் வந்து அப்ஸ்ட்ரீமோட கிலோமீட்டரும் ஹவரும் கொடுத்தாங்க. சரி, இதுல இருந்து நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஸ்பீடு கண்டுபிடிச்சா அவங்க என்ன குவெஸ்சன் கேட்பாங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம்ல 70 கிலோமீட்டர் போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்பாங்க. சரி, அவ்வளவு சீதா ஆன்சர் வந்துரும். சரி சரி சரி. ஆனா குவெஸ்டின்ல எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்பீடு வந்து போட்டின் ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடோட ஏதோ 2 அதிகமா இருக்கு, 1 அதிகமா இருக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி குழப்பிருப்பாங்க, ஏன்னா தேவையில்லை நம்ம கரெக்டா. ஆமா சார், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வந்து யோசிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய பேரு ஏன் கொடுத்துருக்காங்க, தேவையில்லாம கொடுப்பாங்களா அப்படி எல்லாம் யோசிக்கிறவங்க எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க சார். அதுல லாக் ஆயிருவாங்க அந்த சம்ல. ஆமா சார், அது சிம்பிளா போட்டுடலாம், போர்ட்ஸ் அண்ட் சீம், அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க சார். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி சார். அப்புறம் வந்து இது கேட்டாங்க, பெர்சன்டேஜ்ல ஒரு சம் கேட்டிருந்தாங்க. சரி, பெர்சன்டேஜ்லயே கொஞ்சம் கால்குலேட்டிவ் இருக்கும் சார், எப்படின்னா இவனால பிராக்டிஸ் பண்றவங்க ரெகுலரா, அதான் சார், டமால் டமா அட்டன் பண்ணி ரெகுலரா மார்க் டெஸ்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாங்க சார். சூப்பர் 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 ப்ரோ. எப்படி சிஸ்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஹேங் ஆகுற மாதிரி இருந்துச்சா எப்படி உங்க இதுல எப்படி இருந்துச்சு? ஆமா சார், அதுக்காக தான் சார் கால் பண்ணேன். சிஸ்டம் வந்து நான் இங்க பிஎஸ்ஆர் காலேஜ் சார் விருதுநகர்ல இருந்து போன் பண்றேன். சரி, அங்க வந்து எப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிங்கர் பிரிண்ட் வாங்கிட்டாங்க, சிக்னேச்சர் எல்லாம் வாங்கிட்டாங்க. சூப்பர், எக்ஸாம் போட்டோவும் வாங்கிட்டாங்க. சரி, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே சொல்லல சார், எதுவுமே யாரையுமே ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணல. சரி, சிஸ்டம் எல்லாம் ரொம்ப எல்லாம் ஆங்காங்கல சார், ஒரு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்தது இல்லையா, எவ்வளவு பேர்ட்ட ரிவ்யூ கேட்டிருக்கேன், சும்மா சொல்லிட்டு போயிருவாங்க, யூஸ்ஃபுல்லா தான் சொல்லுவாங்க, பட் நீங்க இன்டெப்தா இறங்கி என்ன என்ன வேர்டு என்ன லெட்டர் என்ன மாதிரி சம் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே நீங்க வேற லெவல்யா, ரொம்ப ரொம்ப கிளாப், உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கிறேன், மக்களும் பண்ணிடுவாங்க. சோ ரொம்ப நன்றி. சோ மக்களே, எக்ஸாம் ஈஸியா தான் இருந்திருக்கு, ஸ்லாட் 1 சரிங்களா. சோ நீங்க எல்லாருமே பயப்படாம அடுத்த ஸ்லாட் எழுத போங்க, ப்ரீவியஸ் ஸ்லாட்டை நம்பி, அதாவது ப்ரீவியஸ் போன வார ஸ்லாட் எல்லாம் கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே டிகிரேட் பண்ணிக்காதீங்க, அதான் உங்கள்ட்ட சொல்றேன். எக்ஸாம் ஈஸியா தான் இருந்திருக்கு சரிங்களா. சோ நல்லா பண்ணிட்டு வாங்க, ஈவினிங் ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ போடுவேன், அதுல நம்ம மீட் பண்ணுவோம். ஓவராலா வந்து ஒரு 65+ போடுற மாதிரி தான் இந்த ஸ்லாட் 1 இருந்திருக்கு சரிங்களா. சோ அதனால தைரியமா போய் அடுத்த ஸ்லாட் எழுதுங்க. உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ஜாக்சன் டின் டின் டின்.